ஹலோ எவ்ரி ஒன். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோ, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி பேசுறது வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான வீடியோ, அதாவது 7QC டூல்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு இல்லை ப்ராப்ளம் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கண்டுபிடிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்டோகிராம்ங்கிறது ஒரு XY ஆக்சிஸ், அதாவது ஒரு சார்ட் போட்டு அதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதாவது நம்ம 10th 12th வந்து சார்ட்லாம் போட்டிருப்போம்ல, ஸோ அதே தான் அந்த கிராஃப் வரைகிறது மாதிரி தான். எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு தேவையான ரேஞ்ச், அதே போல் ஒய் ஆக்சிஸில் நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் 0, 10 அப்படின்னா அது ஒரு இதை மார்க் பண்ணி நம்ம ஒரு சார்ட், அதாவது ஒரு கிராஃப் வரைகிறதா தான் வந்து நம்ம ஹிஸ்டோகிராம். அது வந்து இண்டஸ்ட்ரியில் நம்ம ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த ஹிஸ்டோகிராம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேரோட சார்ட்டும் வந்து ஹிஸ்டோகிராமும் ஈக்குவலாக தான் இருக்கும் ரெண்டுமே. பட் இது வந்து எந்த அளவுக்கு அதிகமான டிஃபெக்ட் இருக்கோ அதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு போடுவோம், அதுக்கடுத்து கம்மியான டிஃபெக்ட் வந்து அதுக்கடுத்து கம்மி கம்மியாக போயிட்டே இருக்கும். இது வந்து 80:20 ரூல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. 80:20 ரூல்னா, இப்போ ஒரு 100%ல வந்து 80% எந்த டிஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கோ, ஸோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டாவே மீதமுள்ள 20% ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு தான் பேரோட சார்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கேட்டர் டயக்ராம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து இதில் வந்து ஸ்ட்ராங் நெகட்டிவ் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஸ்ட்ராங் பாசிட்டிவ்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் ஆக்சிஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுடைய நாலேஜும் வந்து கெயின் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இதே ஸ்ட்ராங் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் ஆக்சிஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே வரும், ஸ்ட்ராங் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. நோ ரிலேஷன்னா அது வந்து எங்கே வேணாலும் நான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும் ரெண்டு ஆக்சிஸ்லையுமே. இது வந்து ஸ்கேட்டர் டயக்ராம். ஃப்ளோ சார்ட்ங்கிறது நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சால்விங், அதாவது இந்த இடத்துல டிஃபெக்ட் வருதுன்னா அதுக்கடுத்து என்னென்ன ஸ்டெப்பில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளோ சார்ட் வந்து போடுவாங்க. செக் சீட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக் சீட் வந்து இப்போ ஒரு ஒரு கம்பெனியில் உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது, இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிக் பண்ணுறது தான் வந்து செக் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்போன் டயக்ராம், அதாவது இந்த ஃபிஷ்போன் டயக்ராம் கம்பெனியில் வந்து அதிக எடுத்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 5M சொல்லுவாங்க, மேன் மிஷின் மெட்டீரியல் மெத்தட் மெஷர்மெண்ட். ஸோ இந்த இது இந்த அஞ்சுமே வந்து இந்த ஃபிஷ்போன் டயக்ராமில் தான் சொல்லுவாங்க. 5M × 1E அப்படின்னு சொல்லுவாங்க. 1E ஸோ இந்த 5M நமக்கு டிஃபெக்ட் வரலாம், இந்த 1E வந்து டிஃபெக்ட் வரலாம். ஸோ இதை வந்து இந்த ஃபிஷ்போன் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. இதுக்கடுத்து ஹிஸ்டோகிராம், பேரட்டோ சார்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் நம்ம பேசிட்டோம், அதுக்கடுத்து ஸ்கேட்டர் டயக்ராம் பேசிட்டோம். கண்ட்ரோல் சார்ட்டுங்கிறது அதே போல் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ அதான் வந்து கண்ட்ரோல் சார்ட்.